வெல்கம் டு மாக்க ஜிஎஸ்கே டெக்னமி. இந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே தோணியிருக்கோம், கமலஹாசன் எலெக்ஷனில் தோற்று போனதுக்கும் செவனேன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கு எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு. அந்த சம்மந்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயம் வந்து மனிதனுடைய ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாக அமையுங்க. அதே மாதிரி தான் இவருடைய டிஃபீட்டும் டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட் ஒர்க் வந்து போடணும், ரிசல்ட்டுக்கு உடனே வெயிட் பண்ணக்கூடாது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ரிசல்ட்டுக்கு நம்ம உடனே வெயிட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே, இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன் சரியான டயத்தில் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலேருந்து டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிங்க, எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ப்ரிப்பரேஷன் இன் த சென்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இவர் ப்ரீவியஸாக நடந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இவர் அனலைஸ் பண்ணியிருக்கணும். இவங்க ஏன் இந்த டைமில் தோத்தாங்க, இவங்க ஏன் இந்த டைமில் ஜெயித்தாங்க, எதனால் ப்ராப்ளம் ஆச்சு, இவங்க எதுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி இவர் அனலைஸ் பண்ணியிருக்கணும். பட் அந்த அனலைஸ் இவர் பண்ண தவறிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியலை. நம்மளும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா டிஎன்பிஎஸ்சியில், அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டிஎன்பிஎஸ்சி கஷ்டமாக கேட்க முடியும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்க முடியும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு அனலைசிங்க்கு வந்துடலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமாக அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒப்பீனியன் கேட்கலாம், அந்த ஒப்பீனியனை ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஒருத்தர் சொல்லலாம், நான் வந்து 6 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 10 டாபிக் கவர் பண்ணுறேன் அப்படின்றது. பட் அவங்க இருக்கிற சூழ்நிலை வேறு, அவங்களுடைய மனநிலை வேறையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதே மனநிலை இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிவைட் பண்ணி படிக்கணும். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது வர வரைக்கும் வெயிட் பண்ணி 11th minute படிக்காமல் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒப்பீனியன் கேளுங்கன்னு நான் சொல்கிறேன், பட் அதே ஒப்பீனியனை வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். இதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்க. உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா ஒரு டாபிக் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் மட்டும்தான் என்ன நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டிஃபீட்லேருந்து என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொன்ன பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், பட் கிவ்அவேக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் போடணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு கிவ்அவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.